Hi everyone, welcome to Medicine Note YouTube channel. நம்ம இந்த வீடியோல வந்து ஆஸ்டியோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டாவை பற்றி தமிழில் பார்க்க போகிறோம். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிரிட்டில் போன் ஆர் லாப்ஸ்டர் இன் டிசீஸ் ஆர் ஃப்ரஜைல் ஆஷியம் ஃப்ரஜைலைட்டிஸ் ஆஷியம். இந்த ஆஸ்டியோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டான்றதை வந்து மூணு பேர் சொல்லுவாங்க. ஒன்று வந்து இட் இஸ் அ பிரிட்டில் போன் ஆர் லாப்ஸ்டர் இன் டிசீஸ் ஆர் ஃப்ரஜைல் ஆஷியம்ன்றாங்க, ஃப்ரஜைலைட்டிஸ் ஆஷியம். இதான் இந்த ஆஸ்டியோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டாவோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம். இட்ஸ் அன் ஆட்டோசோமனல் டாமினன்ட் கண்டிஷன் அஃபெக்டிங் த போன் ஃபார்மேஷன். இது வந்து ஒரு ஆட்டோசோமனல், இது ஜெனட்டிக்கால ஒரு ஆட்டோசோமனல் டாமினன்ட் கண்டிஷன். இது என்ன பண்ணுன்னா போன் ஃபார்மேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும். இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த ஹெரிடிட்டி ஆட்டோசோமனல் டாமினன்ட் ட்ரையல். இது வந்து ஹெரிடிட்டியாகவே ஆட்டோசோமனல் டாமினன்ட் ட்ரையல்லையே இருக்கு. அதனால் வந்து இது ஒரு ஜெனட்டிக்காக ஒரு டிசீஸ். இது என்ன பண்ணுன்னா மோஸ்டாக வந்து போன் ஃபார்மேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுவோம். அதனால தான் அது பேர் வந்து ஆஸ்டியோஜெனிஸ். ஆஸ்டியோனாவே போன், ஜெனசிஸ்னா ஃபார்மேஷன், அதில் இம்பர்ஃபெக்ஷன் இருக்கனால இம்பர்ஃபெக்டா ஆஸ்டியோஜெனிசிஸ் இம்பர்ஃபெக்டா. டைப்ஸ் பார்த்தோம்னா கன்ஜெனிட்டல் டைப் இருக்குது, லாப்ஸ்டைன் டைப் இருக்குது. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இட் இஸ் யூஸ்வலி அக்கர்ஸ், இது மோஸ்ட்டாக வந்து இன்ஃபேன்ஸில் தான் அக்கர் ஆகும். தேர் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரெஜைலிட்டிஸ் ஆர் போராசிட்டிஸ் ஆஃப் த போன். இதில் வந்து மோஸ்ட்டாக வந்து போன் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும், போனில் நிறையா போராசிட்டிஸ், போனுன்றது வந்து காம்பேக்டாக திக்காக இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து ஃப்ரெஜைலாக இருக்குன்னா டக்குன்னு உடஞ்சிரும், போராசிட்டிஸ் அதிகமாக இருக்கும், வித் ப்ரோன்ஸ் ஆஃப் ப்ரோன் டு த ஃப்ராக்சர்ஸ், இந்த ஃப்ராக்சர்ஸ் டக்குன்னு உடையிற அளவுக்கு இது இருக்கும். இன்க்ரீஸ் டெண்டன்சி ஆஃப் கேபிலரி ப்ளீடிங், அங்கே அதிகமாக வந்து டெண்டன்சி கேபிலரி ப்ளீடிங் அதிகமாக இருக்கும். தேர் இஸ் டெஃப்னஸ் டியூ டு ஆஸ்டியோஸ்க்ளீரோசிஸ், ஆஸ்டியோஸ்க்ளீரோசிஸ்னால காது கேட்காமல் இருக்கும் பேஷண்ட்டுக்கு. லாக்சிட்டி அண்ட் லிகமெண்ட்ஸ் ஆர் பெக்யூலர் ஷேப் ஆஃப் த ஸ்கல், அதில் இருக்க லிகமெண்ட்ஸ் இருந்தால் பெக்யூலர் ஷேப் ஆஃப் ஸ்கில், ஸ்கல் வந்து ஒரு பெக்யூலராக இருக்கும், ஒரு ஷேப் வித்தியாசமாக இருக்கும். தேர் இஸ் அக்கரன்ஸ் ஆஃப் பேல் ப்ளூ ஸ்க்ளீராக் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், ஏன்னா வந்து இந்த கொராய்ட்ஸ் பிக்மெண்டட் ஆகி கண்ணில் வந்து ப்ளூ கலரில் தெரியும் த்ரூ அண்ட் ப்ரொடியூசஸ் ப்ளூ இன் கலர். ஓரல் மேனிஃபெஸ்டேஷன், வாயில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னா ஆஸ்டியோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டாக வந்து டென்டினோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டாக வந்து காஸ் அசோசியேட்டட் வித் ஆஸ்டியோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டாகவும் டென்டினோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டாகவும் ரெண்டுமே அசோசியேட்டட்னு சொல்கிறாங்க. டென்டினோஜெனிஸ்னால் அந்த டீத் ஃபார்மேஷனுக்கு யூஸ் ஆகிறது, அதில் ஏதாவது இம்பர்ஃபெக்ஷனஸ்னால் தட் இஸ் ஹைப்போப்ளேஷியா ஆஃப் த டீத். டீத்தில் வந்து எல்லாம் ஹைப்போப்ளேஷியா தெரியும், ஒயிட் கலர் ஸ்பாட்ஸ் மாதிரி டீத்தில் தெரியும். டெசிடியஸ் டீத் ஆர் போர்லி கால்சிஃபைட் அண்ட் செமி டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த அண்ட் வேக்ஸி. டெசிடியஸ் பால் பற்கள் வந்து ரொம்ப கம்மியாக கால்சிஃபையாக இருக்கும் அண்ட் செமி டிரான்ஸ்பரன்ட் ஆர் வேக்ஸி, வேக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லாட்டி செமி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். டீத் வந்து அப்பர் வந்து டர்ட் பிங்க் ஹாஃப் ஆஃப் த நார்மல் சைஸ் வித் க்ளாவுலர் கவுண்ட் அண்ட் ரிலேட்டிவ்லி ஷார்ட் ரூட் இன் போர்ஷன் டு த அதர் டைமென்ஷன்ஸ். டீத் பார்த்தோன்னா அப்பர் அண்ட் டர்ட்டி பிங்க் ஹாஃப் ஆஃப் த நார்மல் சைஸ், டீத் அப்பராக பார்க்கும்போது டர்ட்டி பிங்காக இருக்கும், நார்மல் சைஸை விட கம்மியாக இருக்கும், வித் க்ளோபலாக இருக்கும் அண்ட் ரிலேட்டிவ்லி ஷார்ட் ரூட்ஸ்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், டைமென்ஷன்னே வேறு மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஓரல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஆஸ்டியோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டா. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.